ஹலோ காய்ஸ் பிக் பாஸ் செவன் தமிழ் இப்போது லைவ் அப்டேட்டில் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு தினேஷ் லிட்ரலி ஏன் இவ்வளோ குழந்தத்தனமாக பண்ணுறாரு அப்படின்றது தெரியல நிறைய இடத்துல இவர் ரொம்பவே குழந்தைத்தனமாக பண்ணுறாரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ பண்ணுறாரு ஆனால் அர்ச்சனா அதுக்கு ஒரு தக்லைஃபான ரிப்ளை பண்ணியிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் காலையில் இவங்க டிஃபன் செய்யணும் அப்படின்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக நான் போய் உப்புமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா செய்கிறதுக்காக அர்ச்சனா வந்தாங்க கிச்சனுக்கு கிச்சன் ஃபுல்லாக தொடச்சி மொழிகிட்டு இருந்தார் தினேஷ் இவங்க வந்ததுக்கப்புறம் நான் உப்புமா செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகேம்மா செய்யம்மா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன சொல்லணும் நானே பண்ணுறேன்னு சொன்னால் ஓகேம்மா அப்படியா சரிம்மா பண்ணுமா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லணும் ஆனால் தினேஷ் அதை பண்ணாமல் எந்த அளவுக்கு வன்மத்தை காட்ட முடியுமோ ஜஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க இல்லைம்மா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு இவர் சொன்னார் இவங்க அட்வைஸை கேட்கலன்னு உடனே நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறேன் நீ என்ன கிழிக்கிறேன்னு பார்க்குறேன் அது நல்லா நான் உன்னை கொஷின் பண்ணுவேன் அது நல்லா இருக்கணும் அது நல்லா இல்லைன்னா சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கட்டத்தில் அரிச்சு நான் டென்ஷனே ஆகிட்டாங்க என்னடா இது ஒரு உப்புமா கிண்ட வந்தது தப்பா தனியாக கிண்ட்றன்னு சொன்னது ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி அதுக்கே இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உடனே வந்து நீங்க இதை நல்லா செய்யலன்னா நான் எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன் என்னை விடலல்ல நீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இதுதான் ஒரு வேலையா இதையே தான் சொல்லிட்டு இருப்பீங்களா ஆமா நான் வன்மத்தை கிளம்புறேன் நான் வந்து ப்ரூட்டல் அட்டாக் பண்றேன் அப்படின்ன உடனே சேவேஜாக ஒரு ரிப்ளை அர்ச்சனை பண்ணாங்க ஒரே அடியாக தினேஷ் அடிச்சாங்க என்ன அடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு அதான பண்ண தெரியும் அதை தவிர உங்களுக்கு என்ன தெரியும் அதே தானே இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செல்லமாக தட்ட அப்படின்ற மாதிரி கன்னத்துலேயே செல்லமாக ஒரு தட்டு தட்டினாங்க உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் உப்புமா பண்ணியிருக்கேன் உப்புமா நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்ன உடனே உங்கள் ஸ்ட்ராட்டஜி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் பேச ஆரம்பிச்சிட்டாரு தினேஷ் வந்து இது ஒரு சின்ன விஷயம் அர்ச்சனா பண்ணது உப்புமா நான் தனியாக கிண்டிக்கிறேன் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து சின்ன விஷயம் ஆனால் இதுக்கு வந்து எவ்வளோ வந்து இது வன்மத்தை காட்ட முடியுமோ நீ என்ன ஒன்று அனுப்பிட்டல என்னை வெளியில் நீ அனுப்பிட்டல என்னை நீ வெளியில் அனுப்பிட்டல அப்படின்னு சொல்லி லிட்ரலி கிட்ட நின்றுட்டு சண்டை வாங்கிட்டுருக்காங்க நீ அதை நல்லா பண்ணலாம் திட்டுவேன் இந்த குழந்தைங்களாம் பண்ணுவாங்கள நீ நல்லா பண்ணலாம் அனுப்பிவிடுவேன் என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டல என்னை வெளியில் அனுப்பிச்சுட்டு நீ அதை ஒழுங்காக பண்ணிடுவியா அது ஒழுங்காக பண்ணலாம் நான் குறை சொல்வேன் ஒரு ஒரு இதுலேயும் பேர் எழுதியிருக்குதான்னு பார்ப்பேன் இது எழுதியிருக்கா அது எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு என்ப்பா இது ஒரு பிரச்சனையாப்பா இதுக்காப்பா இவ்வளோ பண்ண உடனே அது ஸ்ட்ராட்டஜின்னுட்டார் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தேர் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவருக்கு என்னன்னா இவர் தான் கிச்சனை டாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறார் இவர் இதை தான் விசித்ராவோ தெளிவாக சொல்லியிருந்தாங்க அங்கே போனால் இவர் டாமினேட் பண்ணுவார் யார் என்ன பண்ணணும் யார் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பார் அப்படின்றத ரொம்ப கிளியரா சொன்னாங்க ஆக்சுவலி எப்பவுமே பாத்தீங்கன்னா விசித்ரா வந்து கிச்சன்ல குயினா இருப்பாங்க ஏன்னா அவங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்றதுனால அவங்க எப்பவுமே வந்து அவங்களோட ஹேண்டலிங் தான் எல்லாமே இருந்துட்டு அவங்க அவங்க சொல்ற எல்லோரும் கேட்பாங்க கிச்சன் பொறுப்பை எடுத்துக்கிட்டால் நம்ம தான் கிங்காக இருப்போம் நம்ம சொல்கிற பேச்சை தான் கேட்பாங்க ஏன்னா எல்லாேருக்குமே சாப்பாடு முக்கியன்றதுனால நம்ம பேச்சை எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழுது விசித்திர ஒரு ரொம்ப டம்மியாக்கி கிச்சன் ஃபுல்லாக இருந்து ஒரு சமையல் காரணாகவே மாறிட்டாருன்னு தான் சொல்லணும் இப்போவும் அதே தான் பண்ணார் ஃபுல்லாக கிச்சனை அவரே பார்த்துக்கிட்டு அர்ச்சனை வந்து சமைக்கிறேன்னு அதுக்கு போகுது கூட அர்ச்சனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கிச்சனை விட்டு நகரவே இல்லை போகும்போது லிட்ரலி வன்மத்தை கக்கிட்டு தான் அந்த கிச்சனை விட்டே வெளியில் போனார் அதுக்கு தான் காண்டாயி நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு ப்ரூட்டல் அட்டாக் தவிர வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா ஒரே உடையை உடைச்சாங்க அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல அந்த உப்புமா சாப்பிட்டுட்டு உப்பு போட்ட கேசரி நல்லா இருக்குது உப்பு போட்ட கேசரி நல்லா இருக்குன்னு எல்லாருக்கிட்டே போய் சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கும் கோவப்பட்டு ஏன் உப்பு போட்ட கேசரின்னு சொல்கிறீங்க இது உப்புமா தானே உப்புமானு சொல்லிட்டு போங்க நீங்கள் சொல்கிறதுனால யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் சும்மா காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டாரு இப்படி தான் இருந்துட்டு இருக்காரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கோவப்பட்டுக்கிட்டு ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகலைன்னா பயங்கர ஈகோயிஸ்டிக்காக வந்து பண்ணிட்டு இருக்காரு இது யார் கண்டுக்குமே தெரிய மாட்டேங்குது உண்மையாலுமே வந்து விசித்திரம் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் என்னென்னா இந்த மாதிரி அவர் கிச்சனை டாமினேட் பண்ணுறாரு கிச்சனுக்குள்ளே யாரையுமே விட மாட்டாரு அப்படின்றது சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிரீன் டாகிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க